சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அவள் இறந்த கடைசி தருணத்திற்கு முன்பு தன் மகனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தாள். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியாதவங்க அவங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு தன்னுடைய எல்லாவித உரிமைகளையும் கொடுத்துட்டு இறப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். She handed the responsibilities over her son before the last moment of her death. ஸோ இங்கே நம்ம handed over அப்படின்றது பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, handed over என்பது என்ன அப்படின்னா ஒப்படைக்கிறது. ஸோ அவங்களுடைய பொறுப்புகளை தன்னுடைய மகனுக்கு ஒப்படைத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்தது, அவள் அடிக்கடி தன் சொந்த பிரச்சனைகளை தான் சொந்த காலில் நின்று தீர்த்தவள். அப்படின்னா தான் சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இவை எப்படின்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளே அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவா அப்படின்றத நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது. She was often independent facing her own problems. அதாவது இண்டிபெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா தன்னுடைய காலில் நிற்கிறது. நம்ம வந்து தவறான ஒரு முறையில் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டிங் ஆன் அவர் லெக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தவறு. இண்டிபெண்ட் அப்படின்ற வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தை. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், She often solved her own problems on her own. அவளாகவே தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிறாள். அதாவது ஏற்கனவே தீர்த்துட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது பழக்கமாயிருச்சு, யாரையும் கூப்பிட்டுட்டு பிரச்சனையை சொல்கிறது இல்லைன்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்தது, மனித வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத முடிவு மரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையிலேயே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து மரணம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அதை சென்டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. இன்றைக்கி கற்றுக்கங்க. த இன்எவிட்டபிள் எண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் டெத். இன்எவிட்டபிள் என்பது என்ன அப்படின்னா தவிர்க்க முடியாத அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து என்ன வாக்கியம் அப்படின்றத பார்ப்போம். உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தவிர்க்க முடியாத விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, பெரியவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, அல்லது அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, வரக்கூடிய விளைவுகளை என்ன செய்யணும், நீ வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உன்னை வந்து அது வடிவமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, யூ ஹாவ் டு மீட் த இன்எவிட்டபிள் கான்சிக்வன்சஸ் விச் வில் மோல்ட் யுவர் ஃப்யூச்சர். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீ வந்து தாண்டி போனால் தான் அது உன்னுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும், வணைந்து கொடுக்கும், நீ வணையப்படுவாய் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்தது, நான் மாடிக்கு சென்றேன். அதாவது நிறைய பேருக்கு இந்த மாடிக்கு சென்றேன் அப்படின்றத தவறான ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறீங்க. ஐ வென்ட் டூ அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டூ போடக்கூடாது. அப்போ என்ன பதில், ஐ வென்ட் அப்ஸ்டேர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம நடுவில் ப்ரிபோசிஷன் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் ஐ வென்ட் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்றது தான் சரியான ஒரு விடை. அடுத்து, எனக்கு மூச்சு வாங்குது. இப்போ ஓடிட்ட பிறகு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவோம், பேசி முடித்த பிறகு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் பிரெத். ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் பிரெத் அப்படின்றது எனக்கு மூச்சு வாங்குது, ஓடினதுனால நான் பேசினதுனால எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நீங்கள் பல விதங்களில் அந்த சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை நல்லா கவனிங்க. நீ என்ன சொன்னாலும் அவள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவாள். சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க,
அதை காதில் வாங்கிட்டு அதை இன்னொரு காதில் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங். ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். ஷி டேர்ன்ஸ் அ டெஃப் இயர் டு யுவர் அட்வைஸ். ஸோ த டேர்ன்ஸ் அ டெஃப் இயர் அப்படின்றது தான், நம்ம ஒரு காதில் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதை செய்யாமல் போகிறது, அதை இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற அளவுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அடுத்து, நீங்கள் கதவை மூடி தாழ்பால் போட்டு விட்டீர்களா? ஒருவேளை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுவீங்க, லாக் பண்ணிட்டியா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பாதி தூரம் போன அப்புறம் சொல்லுவீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, டிட் யூ க்ளோஸ் த டோர் அண்ட் புட் த லேட்ச் ஆன். சில பேர் இந்த மாதிரி ஃப்ரேஸில் புட் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப கரெக்ட் அப்படின்றது காட்டிலும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, டிட் யூ க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். இந்த ஃபாஸ்டன் அப்படின்றது போட்டையா, தாழ்பால் போட்டையா அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. டு யூ நீட் மெனி வீடியோஸ் லைக் திஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், டிரான்ஸ்லேஷன் வேணும்னா கைண்ட்லி லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.